the 11th manivelile 11th hour watchman and watch women kartar yerpaduthugiravara irukkar. வாட்ச்மேன் வாட்ச் விமன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடாது, டெபோரா வருவாங்க, எலிசபெத் வருவாங்க, பீட்டர் வருவாங்க, லிடியா வருவாங்க, சபையில் தூண்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து வாசல்களை காக்க முடியும். அது அந்த காலம், சொல்லுங்க, அது அந்த காலம். மீடியா மூலமாக இன்றைக்கு லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் அவர்களுடைய வீடுகளுக்குள்ள அவர்களுடைய உள்ளத்தை திறக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பழுதற்ற மாசற்ற தம்முடைய தீர்க்க தரிசனமான வசனங்களை திரளாய் அனுப்புகிறவராக இருக்கிறார். அவங்க இந்த பக்கம் திரும்பினாலும் கர்த்தருடைய வார்த்தை, அந்த பக்கம் திரும்பினாலும் சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதனால ஆலயத்துக்கு வருகிறவர்கள் தான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களில் 11th ஹார் வாட்ச்மேனா வாட்ச் விமனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆலயத்துக்கே வராதவர்கள் ஆனால் வீட்டில் இருந்தே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு வேத புஸ்தகத்தை வாங்கி வசனத்தை கேட்டு ஆவியில் பலனடைந்து உண்மையான மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து எதிர்ப்புகளின் மத்தியில் கிறிஸ்துவின் அன்பை அணு அணுவாய் ருசிக்கிறவர்களை இன்றைக்கு பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரின் கூட்டத்துக்குள்ளே மறைவாய் வைத்திருக்கிற கூட்டத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறாரு. த 11th ஹார் வாட்ச்மேன் வாட்ச் விமனை நான் சமீபத்தில் பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன், டிவியில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா வாங்க, பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா வாங்க, தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் ஜெபக்குறிப்பை நான் எழுதி வச்சிருக்கிறேன். உங்கள் பேரையும் ஃபோன் நம்பரையும் கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எங்களோடு கூட ஜெப ஒருங்கிணைப்பில் இணைந்து கொள்ளுங்க, உபவாசம் பண்ணி ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தேன். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் எனக்கு வந்த ஃபோன் எல்லாம் புறஜாதிகள் தான். அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இவங்கெல்லாம் யார், இந்த இனத்தார் அந்த இனத்தார் இப்படி பேரை வச்சிருக்கிறவங்க, இவங்களை நம்பி நான் எப்படி ஜெப குறிப்பை அனுப்புவது என்று சொல்லி கேட்ட உடனே தான் ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 21 அதிகாரத்தை பாருங்க, 6 வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பிச்சார். காண்பிச்சு சொன்னாரு, இந்த வசனத்தின்படி அவர்களை இந்த மகத்தான தேவ பணிக்கு நீ நியமிக்க வேண்டும் என்று சொன்னார். ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 21 வசனம், ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். கவனிங்க, நீ யார காண்கிறியோ அவங்கள போய் ஜாமக்காரரா வைக்க வேண்டாம். நீ பார்க்கிற ஆள் என்ன பார்க்கலம்மா, ஆனா நீ பார்க்காத ஆட்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களதான் நீ ஜாமக்காரனாய் ஜாமக்காரியாய் வைக்க வேண்டும் என்று சொன்னாரு. புரியுதா? ஹல்லேலூயா, ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, நல்ல சபை அட்டெண்டன்ஸ் போடுறாங்க, நல்ல வசனம் தெரியுது, ஆனால் அவர்களுக்கு அழிந்து போகிற ஜனங்களை குறித்த பாரம் இருக்காது. அவங்க பாரம் எல்லாம் வார்த்தையில் இருக்கும், ஒன்றும் தெரியாது, சின்ன பிள்ளைய போல இருப்பாங்க, ஆனால் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக தேம்பி தேம்பி அழுவாங்க. தேவ ஆவியானவரால் அந்த பாரத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தான் ஜாமக்காரர்களும் ஜாமக்காரிகளும் தான் இவர்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு அடையாளம் காட்டினாரே. அவர்களில் ஒருவராக ஒருத்தியாக கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நிலைநிறுத்துவாராக. நல்ல வலதுகரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, அந்த கிருபைகள் அந்த மனதுருக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நமக்குள்ள கொடுக்கணும், இன்னும் நமக்குள்ள கொடுக்கணும். ஹல்லேலூயா, நான் எதை காண்பிக்கிறேனோ அதை பார்த்து ஜெபிக்கக்கூடிய விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். மற்றவங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, இவங்க ரகசியமாய் கணவனுக்கு தெரியக்கூடாதுன்னு பைபிளை ஒழிச்சு வச்சுட்டு பாத்ரூமில் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. அங்கே இருந்து ஜெபிக்கிற ஜப சத்தத்தை நான் கேட்குறேன். கணவர் எப்பொழுது வெளியே போவார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அறை விட்டு கதவை பூட்டி கொண்டு முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவர்கள் உண்டு. இவங்க எப்போ போவாங்க, எப்போ நம்ம டிவி பார்ப்போம், எப்போ படுத்து தூங்குவோம், மீட்டிங்னா தான் பைபிளை தூக்கிட்டு போகிற ஒரு பெரிய கிறிஸ்தவர்களின் கூட்டத்தின் மத்தியில் ரகசியமாய் கிறிஸ்துவின் அன்பை அணுவணுவாய் ருசிக்கிற கோடி ஜனங்களை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் வச்சிருக்கிறாரு. இவங்க தான் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர்.
Hallelujah. And the 11th are watchmen, watchwomen, nalla valadugara thoviyarthi stotharam annuvom.